இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த ஜிடிஎஸ் ஓப்பனிங் இப்போது அறிவிச்சிருக்காங்க. உங்கள் 10th மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு அரசு வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தேர்வு கிடையாது, ஜஸ்ட் உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த வேலை. கிட்டத்தட்ட ஒரு 3300 ப்ளஸ் காலியிடங்கள் இருக்குது. 16/2/2023 லாஸ்ட் டேட். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் நோட்டிஃபிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸ் செக்ஷன். இதற்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 27/1/2023 ஸ்டார்ட் ஆக போகுது நாளையிலேருந்து. அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 16/2/2023. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது ஏதாவது மிஸ்மேட்ச் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 17/2/2023 19/2/2023 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு 2023 டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. அண்ட் என்ன போஸ்டிங் அப்படின்னா பிபிஎம், அப்புறம் ஏபிஎம் அண்ட் டெக் சேவாக். பிபிஎம் அப்படின்றது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், சரி, ஏபிஎம் அப்படின்றது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ இவங்களுக்கு பிபிஎம்க்கு 12,000 ரூபா உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி, 12,000 29,380 ரூபா வரைக்கும் சேலரி இருக்கும். ஏபிபிஎம் அண்ட் டக் சேவாக்கு 10,000 to 24,470 ரூபா சேல்ரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது சேல்ரி கம்மி நினைக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், தினம் 4 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்ன, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட வேலை என்ன, டக் சேவாக்கோட வேலை என்னன்றதை கிளியராக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கால்வாசி உங்களுக்கு போஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரியான சில வேலைகள் தான் இருக்கும். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 மேக்ஸிமம் 40 ஏஜ்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி இருந்தீங்கன்னா 3 வருஷமும், பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். 10th உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த வேலை இருக்க போகுது. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th தாங்க. ஸோ இந்த 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷனும் இருக்க போகுது, ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இது கூட நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்புறம் சைக்கிளிங் நாலேஜு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் நீங்கள் நேட்டிவிட்டி வந்து அந்த லோக்கல்லே இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் லைட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நேட்டிவிட்டி அங்கேவே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன். நாளைக்கு அப்ளை பண்ணுற டேப் எனேபிள் ஆகிடும். அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ ஃபோட்டோ வந்து என்ன சைஸ் இருக்கணும், 50 KB இருக்கணும், சிக்னேச்சர் 20 KB இருக்கணும், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2023 மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன், தேர்வு இல்லாமல் மார்க்கை பேஸ் பண்ணி ஜிடிஎஸ்ஸாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்குள்ளே வேலை வாங்கலாம். 10th தான் குவாலிஃபிகேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.